Subscribe now and press the bell icon. Never miss an update. Hi students, in the video la nama CBSE class 10 science la chapter 10 lights reflection and refraction and the lesson la vandu pathinga image formation by convex mirror adha pathana video dhaan paakaporum. So idhukku munnadi concave mirror la eppadi image form aagudhu adoda use and the image formation base panni adoda use ellame paathaachu. Ippo nama convex mirror la eppadi image form aagum adoda use la paakaporum. So ippo dhaan first time enoda video paakuringa appadina channel la subscribe pannikonga. மறக்காம அந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ இமேஜ் ஃபார்மேஷன் பை கான்வெக்ஸ் மிரர். ஸோ கான்வெக்ஸ் மிரரில் இமேஜ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது? ஓகேவா? ஸோ இந்த கான்வெக்ஸ் மிரரில் இமேஜ் ஃபார்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த கான்வெக்ஸ் மிரருடைய ரே டயக்ராம்ஸ் நாம் ஒரு 1 மினிட்ல நாம் ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ ரே டயக்ராமில் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கான்வெக்ஸ் மிரர். ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு பேரலாக ஒரு ரே வந்துச்சு அப்படின்னா அந்த ரே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ்லேருந்து வெளியில் போகிற மாதிரி நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபோக்கஸ். ஃபோக்கஸோடைய ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து வெளியில் போகிற மாதிரி தெரியும். பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு ரே போய் இன்சிடெண்ட் ஆச்சு அப்படின்னா அந்த மிரரில் பட்டு அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி போகும்? ஃபோக்கஸ்லேருந்து வெளியில் போகிற மாதிரி தெரியும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸை நோக்கி ஒரு ரே வருது. நல்லா கவனிங்க, ஃபோக்கஸை நோக்கி ஒரு ரே வருது அப்படின்னா இது வந்து இதோடைய ஆப்போசிட், பேரலலாக போச்சுன்னா ரிஃப்ளெக்ட் ஆகி ஃபோக்கஸ்லேருந்து வெளியில் போகிற மாதிரி தெரியும். ஃபோக்கஸை நோக்கி ஒரு இன்சிடெண்ட் ரே வருது அப்படின்னா அது வந்து மிரரில் பட்டு, ஆக்சுவலாக அந்த பக்கம் ஃபோக்கஸ்க்கெலாம் வராது, மிரரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிடும். மிரரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது பேரலலாக போகிற மாதிரி தெரியும். அந்த ரே வந்து பார்த்திங்கன்னா பேரலலாக போகிற மாதிரி தெரியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு தேர்டு வந்து பார்த்திங்கன்னா சென்ட் சென்டருடைய ஸ்ட்ரெயிட் லைனை நோக்கி ஒரு ரே வந்துச்சுன்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகி மறுபடியும் சென்டரை நோக்கி போகும், சென்டர்லேருந்து வெளியில் போகிற மாதிரி போகும். சென்டரை நோக்கி இன்சிடென்ட் ரே இருந்ததுன்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகி மறுபடியும் என்னது சென்டர்லேருந்து வெளியில் போகிற மாதிரி தெரியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்சிடென்ட் ஆங்கிளில், ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் வந்து அக்யூட் ஆங்கிளில் பிரின்சிபல் போலில் வந்து பட்டுச்சு அப்படின்னா அதே ஆங்கிள், அதே ஈக்குவல் ஆங்கிளில் ரிஃப்ளெக்ட் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா ரிஃப்ளெக்டட் ரே போகும். ஓகேவா? இன்சிடென்ட் ரே வந்து போலுக்கு சம் அக்யூட் ஆங்கிளில் இன்சிடென்ட் ரே இருந்ததுன்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகி அதே ஆங்கிளில் ரிஃப்ளெக்ட் ஆகி போகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கான்வெக்ஸ் மிரரில் இருக்கிற 4 கேஸ். ஓகேவா? ரே டயக்ராமுடைய 4 கேஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு படிக்க போகிறோம். கான்கேவ் மிரரில் நம்ம ஒரு 6 கேசஸ் படித்தோம், பட் கான்வெக்ஸ் மிரரில் வந்து பார்த்திங்கன்னா 2 கேஸ் தான் படிக்க போகிறோம். ஒன்று வந்து இன்ஃபைனட் டிஸ்டன்ஸில் இருந்துச்சுன்னா எப்படி இமேஜ் ஃபார்மேஷன் நடக்குது, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபைனட் டிஸ்டன்ஸ்க்கும் போலுக்கும் நடுவில் ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா எப்படி இமேஜ் ஃபார்மேஷன் நடக்குது அப்படின்றத படிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வாங்க இதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போது இன்ஃபைனட் டிஸ்டன்ஸில் லைட் சோர்ஸ் இருக்குது. ஓகேவா? லைட்ஸ் இதில் வந்து 2 கேஸ் தான். ஃபஸ்ட்டு கேஸ் என்ன அப்படின்னா இன்ஃபைனட் டிஸ்டன்ஸில் லைட் சோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இமேஜ் ஃபார்மேஷன் எப்படி நடக்கும்? ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஒரு லைட் சோர்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபைனட் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஓகேங்களா? இன்ஃபைனட் டிஸ்டன்ஸ்னால் ரொம்ப தூரம் தள்ளி இருக்குது. ஓகேவா? ஒரு லைட் சோர்ஸ் வந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லைட் சோர்ஸ். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி இன்ஃபைனட் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரேஸை பேரலல் ரேவாக எடுத்து டயக்ராம் ட்ரா பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு பேரலல் ரே, இந்த லைட் சோர்ஸ்லேருந்து ஒரு ரே வந்து பேரலலாக வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த லைட் சோர்ஸ்லேருந்து ஒரு ரே வந்து பேரலலாக வருது. ஓகேங்களா? அந்த பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு பேரலலாக வருது அப்படின்னா அது பட்டு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி போகும் அப்படின்னா இங்கேருந்து
ஃபோக்கஸில் இருந்து வெளியில் போகிற மாதிரி நமக்கு தெரியும். இதுதான் பேரலல் ரேவோடைய ரிஃப்ளெக்ஷன். நாங்கள் பார்த்தோம் இல்லையா, பேரலல் ரே வந்து பட்டுச்சு அப்படின்னா ஃபோக்கஸ்லேருந்து நமக்கு இதுவாகிப்போம், ஓகேவா? ஸோ இப்போது நமக்கு இதில் ஒரு ரே மட்டும் இருந்துச்சுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. நான் இதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு ரேவும் போட்டுக்கிறேன், ஓகேவா? இன்னொரு பேரலல் ரே போட்டினேன் அப்படின்னா அதுவும் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா ஃபோக்கஸ்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி போகிற மாதிரி தெரியும், ஓகேவா? இப்போ நான் இந்த ஆப்ஜெக்ட், இதுதான் வந்து ஆப்ஜெக்ட், இது வேணால் நம்ம ஏபி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது இது வந்து ஆப்ஜெக்ட்லேருந்து வர ஒரு பேரலல் ரே, அது மிரரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி எப்படி போகுது, இங்கேருந்து வெளியில் போகிற மாதிரி போகுது. இது வந்து இன்னொரு பேரலல் ரே, அது மிரரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி ஃபோக்கஸ்லேருந்து வெளில போகிற மாதிரி போகுது. அப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் இந்த ரெண்டு லைனையும் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் போயிட்டு எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஃபோக்கஸில் ஃபார்ம் ஆகும், ஓகேவா? நல்லா கவனிங்க. இதில் ரே வந்து பேரலலாக போகுது, ரிஃப்ளெக்ட் ஆகி ஃபோக்கஸ்லேருந்து வெளில போகிற மாதிரி போகும். பேரலலாக போகிற ரே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி ஃபோக்கஸ்லேருந்து வெளில போகிற மாதிரி போகும், அது நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ நமக்கு இமேஜ் ஃபார்மேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு மினிமம் ரெண்டு ரே தேவைப்படும். ஸோ இன்ஃபைனட் டிஸ்டன்ஸ்னால் நீங்கள் பேரலல் ரே மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் ரெண்டு சைடுமே ஒரு பேரலல் ரே எடுத்துக்கிறேன், ஏன்னா ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபைனட் டிஸ்டன்ஸில் இருக்குது. இன்ஃபைனட் டிஸ்டன்ஸ்லனால் நீங்கள் பேரலல் ரே மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும், ரெண்டு ரேவுமே கான்வெக்ஸ் மிரரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி ஃபோக்கஸ்லேருந்து வெளியில் போகிற மாதிரி போகுது. இதை நான் இது பண்ணேன் அப்படின்னா, இதை நான் இந்த மிரர் சைடு எக்ஸ்பேண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபோக்கஸில் போயிட்டு இமேஜ் ஃபார்ம் ஆகுது. அது வந்து ஒரு டாட்டாக தான் தெரியுது, ஒரு பாயிண்ட்டாக தான் தெரியுது, ஓகேவா? இப்போ ஆப்ஜெக்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இன்ஃபைனட் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது? இன்ஃபைனட் டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போது இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது? இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸில் ஃபார்ம் ஆகுது, ஓகேவா? ஸோ அடுத்தது இமேஜோடைய சைஸ் எப்படி இருக்குது அப்படின்னா இட் இஸ் ஹைலி டிமினிஷ்டு. ஹைலி டிமினிஷ்டுனா என்ன? ரொம்ப சின்னதாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது பாயிண்ட் மாதிரி தானே இருக்குது. இது வந்து ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹைலி டிமினிஷ்ட். நமக்கு மிரர்னால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இமேஜ் ஃபார்ம் ஆனால் தான் நம்மளால் பார்க்க முடியும். மிரருக்கு பின்னாடி போய் இமேஜ் ஃபார்ம் ஆச்சுன்னா நம்மளால் அதை என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. அதனால் இந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா விர்ச்சுவல் இமேஜ், இது வந்து ஒரு பொய்யான இமேஜ். அதே மாதிரி இதில் ஃபார்ம் ஆகிற இமேஜ் வந்து நேரான இமேஜாக தான் இருக்கும். இதில் ஃபார்ம் ஆகிற இமேஜ் வந்து எரெக்ட் இமேஜ், ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் இங்கே ஆப்ஜெக்ட் இருக்கும், ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் அடுத்த டயக்ராம் பார்க்கும்போது இந்த எரெக்ட் கான்செப்ட் உங்களுக்கு க்ளீனாக புரியும். விர்ச்சுவல்ன்றது பொய் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன்னா இது வந்து மிரருக்கு முன்னாடி பார்த்தா தான் நம்மளால் பார்க்க முடியும். மிரருக்கு பின்னாடி அந்த இமேஜ் போய் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதை நம்மளால் என்ன பண்ண முடியாது? கிளியராக பார்க்க முடியாது, ஓகேங்களா? ஸோ மிரர்னாலே நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம பார்க்குறத அது வந்து என்ன பண்ணுது? மிரர் பண்ணி காமிக்குது, அதுதான் மிரர், ஓகேங்களா? ஸோ இப்போது செகண்ட் கேஸ் வாங்க. ஸோ செகண்ட் கேஸில் எப்படி இமேஜ் ஃபார்மேஷன் நடக்குது? செகண்ட் கேஸ் என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட் வந்து நம்ம எங்கே வைக்க போகிறோம் அப்படின்னா பிட்வீன் இன்ஃபினிட்டி அண்ட் த போல் ஆஃப் த மிரர். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபைனட் டிஸ்டன்ஸில் ஆப்ஜெக்ட் இருந்தது, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இன்ஃபைனட் டிஸ்டன்ஸில் ஆப்ஜெக்ட் இருந்தது. இப்போ நாம் ஆப்ஜெக்டை எங்கே வைக்க போகிறோம் அப்படின்னா இன்ஃபினிட்டிக்கும் மிரருடைய போலுக்கும் நடுவில் வைக்க போகிறோம், ஓகேவா? கொஞ்சம் தள்ளியே இருக்குது, ஓகேவா? ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டை நான் இங்கே பிளேஸ் பண்ண போகிறேன். இது வந்து இன்ஃபினிட்டிக்கும் போலுக்கும் நடுவில், ஓகேவா? ரொம்ப தூரமாகவும் இல்லை, ரொம்ப பக்கத்துலேயும் இல்லை, ஓகேவா? ஸோ இன்ஃபினிட்டிக்கும் போலுக்கும் நடுவில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறேன். இந்த ஏபி, ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, மிரரை விட கொஞ்சம் சின்னதாக ட்ரா பண்ணிக்கோங்க. மிரருடைய சைஸுக்கு ட்ரா பண்ணிக்கோங்க, ரொம்ப பெருசாக ட்ரா பண்ண வேண்டாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஏபி, ஓகேங்களா? இது ஏபி, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட். இப்போது இது வந்து இன்ஃபைனட் டிஸ்டன்ஸுக்கும் இதுக்கும் நடுவில் இருக்குது, ஓகேவா? சரி, இப்போது இதில் நம்ம எப்படி இமேஜ் ஃபார்மேஷன் நடக்குது, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே ஒரு பேரலல் ரே எடுத்துக்கோங்க, அப்போ தான் நம்ம போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இப்படி ஒரு பேரலல் ரே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா
இந்த இமேஜ் என்ன கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கோங்க ஆப்ஜெக்ட் சைஸை. இப்போ ஒரு பேரலல் ரே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகி ஃபோக்கஸ்லேருந்து வெளில போகிற மாதிரி நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அப்போ இதை நீங்கள் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஃபோக்கஸ் கிடைக்கும். இதை நீங்கள் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா நமக்கு, நான் இதை எரேஸ் பண்ணிடுறேன் ஒரு நிமிஷம். ஸோ இதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா அது போயிட்டு ஃபோக்கஸில் மீட் ஆகும். அப்போ ஒரு இன்சிடென்ட் ரே வந்து பேரலலாக இருந்துச்சுன்னா ரிஃப்ளெக்டட் ரே வந்து எப்படி போகும், ரிஃப்ளெக்டட் ரே வந்து ஃபோக்கஸ்லேருந்து நமக்கு வெளில போகிற மாதிரி தெரியும். இது ஃபஸ்ட்டு ரே. இப்போ நமக்கு இமேஜ் ஃபார்மேஷனுக்கு இன்னொரு ரே தேவை, ஓகேவா. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சென்டரை நோக்கி போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ சென்டரை நோக்கினா சென்டருக்கே போகாது, சென்டரை நோக்கி போச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஆக்சுவலாக அதை நீங்கள் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா தான் அது சென்டருக்கிட்ட இருக்கும். இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா தான் சென்டருக்கிட்ட இருக்கும். அப்போ நம்ம ரே டயக்ராமில் பார்த்துருக்கோம், சென்டரை நோக்கி கான்வெக்ஸ் மிரரில் ஒரு ரே போச்சு அப்படின்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகி அதே பாத்தில் தான் வரும், அது ரிஃப்ளெக்ட் ஆகி அதே பாத்தில் வரும் அப்படின்ட்டு ரே டயக்ராம் படிச்சிருக்கோம். அப்போ நல்லா கவனிங்க, ஃபஸ்ட்டு இமேஜு இங்கே வருது, செகண்டு இது இங்கே வருது. அப்போ இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற இந்த லைன் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இமேஜ், ஓகேவா. இந்த ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற அந்த லைன் தான் வந்து பார்த்திங்கன்னா இமேஜ், அதாவது அந்த பிரின்சிபல் லைன்லேருந்து அந்த இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட். அப்போ இது ஏ டேஷ், இது வந்து பார்த்திங்கன்னா பி டேஷ், ஓகேங்களா. ஸோ இமேஜ் எப்படி இருக்குது, இமேஜ் வந்து ஸ்மாலர் சைஸ், நேராக தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எரெக்ட் இமேஜ், ஓகேங்களா, நேராக தான் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் வந்து அதாவது லைட் சோர்ஸ் வந்து இன்ஃபைனட்டுக்கும் போலுக்கும் நடுவில் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இன்ஃபைனட்டுக்கும் போலுக்கும் நடுவில் இருக்குது. அப்போ இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது, இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா பிட்வீன் போல் அண்ட் ஃபோக்கஸ், போலுக்கும் பிரின்சிபல் ஃபோக்கஸுக்கும் நடுவில் இமேஜ் ஃபார்ம் ஆகுது. இமேஜ் வந்து எப்படி இருக்குது, பெருசாக இருக்குதா சின்னதாக இருக்குதானா, டிமினிஷ்டு இமேஜ், ஸ்மால் சைஸில் இமேஜ் இருக்குது. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் எப்படி இருக்குது அப்படின்னா பொய்யான இமேஜ், இது விர்ச்சுவல். ஏன்னா மிரர்னா நமக்கு முன்னாடியே இமேஜ் ஃபார்ம் ஆனால் தான் நம்மளால் பார்க்க முடியும், அதுதான் மிரருடைய கான்செப்டு. மிரருக்கு பேக்கில் போயிட்டு நமக்கு இமேஜ் ஃபார்ம் ஆச்சுன்னா அதை பார்க்க முடியாது. அதே மாதிரி இது வந்து எரெக்ட் இமேஜ், எரெக்ட்னா இது வந்து பார்த்திங்கன்னா நேராகவே இருக்குது பாருங்கள். அதாவது பிரின்சிபல் ஃபோக்கஸ்லேருந்து இது வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபல் லைன்லேருந்து மேலே இருக்குது இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே இமேஜும் நமக்கு இருக்குது, ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கான்செப்ட், இந்த ரே டயக்ராமுடைய ரெண்டு கான்செப்ட், ஓகேவா. ஸோ இது எப்படி சார் நம்ம அப்ளிகேஷன், ரியல் லைஃப் அப்ளிகேஷனில் நம்ம கம்பேர் பண்ணுறது, இதை எப்படி சார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க. இப்போது நான் ஒரு, இது ரெண்டும் புரியுதுங்களா, ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபைனட் டிஸ்டன்ஸில் இருந்ததுன்னா அது பட்டு நமக்கு வந்து என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகி போகும். ஸோ ஃபோக்கஸ்லேருந்து நமக்கு வெளியில் போகிற மாதிரி தெரியும். அதாவது இன்ஃபைனட் டிஸ்டன்ஸ்னால் ஃபஸ்ட்டு கண்டிஷன் பேரலல் ரே எடுத்துக்கோங்க, ரெண்டு பேரலல் ரே எடுத்துக்கிட்டு மிரரில் பட்டு ஃபோக்கஸ்லேருந்து வெளில போகிற மாதிரி தெரியும். ஸோ அதை நீங்கள் இது பண்ணிங்க அப்படின்னா அது ஃபோக்கஸில் போயிட்டு மீட் ஆகும், அதுதான் நமக்கு இமேஜ். அதே மாதிரி இன்ஃபைனட் டிஸ்டன்ஸுக்கும் போலுக்கும் நடுவில் ஆப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஃபோக்கஸுக்கும் பிரின்சிபலுக்கும் நடுவில் ஸ்மால் சைஸ் இமேஜ், பொய்யான இமேஜ், விர்ச்சுவல் இமேஜ் அண்ட் நேரான இமேஜ், எரெக்ட் இமேஜ் நமக்கு கிடைக்குது, ஓகேவா. ஸோ இதை நம்ம ரியல் லைஃப் அப்ளிகேஷனாக நம்ம எங்கே சார் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஒரு மிரர் வச்சுக்கோங்களேன், இதுதான் ஒரு மிரர், ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ஒரு மிரர். இப்போ ஏதோ ஒரு தூரத்தில் ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு தூரத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இப்போ அந்த தூரத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து இப்படி ஃபோக்கஸை நோக்கி இப்படி வருது அப்படின்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகி எப்படி போவோம், நமக்கு பேரலலாக வரும். இப்போ இங்கேருந்து ஒரு இது வந்து ஃபோக்கஸை நோக்கி வருது அப்படின்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகி எப்படி போவோம், பேரலலாக போவோம். இப்போ இங்கேருந்து ஒரு இது ஃபோக்கஸை நோக்கி வருது அப்படின்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகி எப்படி போவோம், பேரலலாக போவோம். இது நமக்கு தெரியும் இல்லையா, இன்ஃபைனட் டிஸ்டன்ஸ்லேருந்து ஃபோக்கஸை நோக்கி ஒரு ரே வருது அப்படின்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகி எங்கே போவோம், பேரலலாக நமக்கு போகும். இப்போது இங்கேருந்து ஒரு ரே வந்து ஃபோக்கஸை நோக்கி போகுது அப்படின்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகி எங்கே போகும், பேரலலாக போகும். ஸோ அப்போ நல்லா கவனிங்க,
இதில் இதுதான் வந்து மிரர், இதுதான் வந்து என்னது மிரர். இப்போ இன்ஃபைனட் டிஸ்டன்ஸ்லேருந்து ஃபோக்கஸை நோக்கி இன்சிடென்ட் ரே வருது அப்படின்னா அது எல்லாமே நமக்கு கட் ஆகி எங்கே போகுது, பேரலலாக போகுது. இன்னும் நம்ம நிறைய ரே போடலாம். ஸோ அப்போ இதில் நல்லா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளால் வைட் ஏரியாவில் இருக்கிற டிஸ்டன்ஸை நம்மளால் கவர் பண்ண முடியுது. வைட் ஏரியாவில் இருக்கிற டிஸ்டன்ஸை நம்மளால் கவர் பண்ண முடியுது. வைட் டிஸ்டன்ஸ் இந்த மிரரால் கவர் பண்ண முடியுது. அப்போ இந்த மிரரை எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஆட்டோமொபைல் வெஹிக்கிளில் சைடு மிரராக யூஸ் பண்ணுவாங்க. ஏன் சைடு மிரராக யூஸ் பண்ணுறாங்க? ஏன்னா சைடு மிரராக நம்ம இந்த கான்வெக்ஸ் மிரரை யூஸ் பண்ணும்போது வைட் ஏரியாவில் இருக்கிற லைட் வந்து இது மேலே பட்டு நமக்கு பேரலலாக தெரியும். அப்போ வெஹிக்கிள் உள்ளே இருக்கிற டிரைவருக்கு வைட் ஏரியாவை அந்த சைடு மிரர் ஒரு சின்ன மிரர் தான், அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பெருசாக, அதாவது நமக்கு பின்னாடி இருக்கிற எல்லா இமேஜுமே ஓரளவுக்கு கவர் பண்ண முடியும், வைட் ஏரியாவை கவர் பண்ண முடியும். நீங்கள் உங்களுக்கு புரியல அப்படின்னா ஒரு காரில் போயிட்டு உட்காந்து டிரைவர் சீட்டில் உட்காந்து அந்த சைடு மிரரை பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் காருக்கு பின்னாடி அந்த மிரருக்கு நேராக இருக்கிற போர்ஷன் மட்டும் தெரியாது, சைடில் ரைட் சைடில் இருக்கிற எல்லா போர்ஷனுமே நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, கான்வெக்ஸ் மிரரில் நம்ம வைட் ஏரியாவை நம்மளால் கவர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த இமேஜ் ஃபார்மேஷனுடைய அப்ளிகேஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? க்வெஸ்சனில் கேட்பாங்க, ஏன் வந்து கான்வெக்ஸ் மிரரை நம்ம சைட் மிரராக யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு, அதுக்கு வந்து ரீசன் இது தான். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த இதை வந்து நீங்கள் ஒரு ரெண்டு மூணு டைம் ட்ரா பண்ணி பாருங்கள். இமேஜ் ஃபார்மேஷன் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 166 இந்த இமேஜ் ஃபார்மேஷனுக்கான ரே டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் அந்த ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு கண்டிஷனும். இன்ஃபைனட் டிஸ்டன்ஸில் ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா எங்கே வருது? ஃபோக்கஸில் நமக்கு கிடைக்கிது. ஹைலி டிமினிஷ்டு பாயிண்ட் சைஸ்டு இமேஜ். விர்ச்சுவல்னால் பொய்யான இமேஜ், எரெக்ட்னா நேரான இமேஜ். அதே மாதிரி பிட்வீன் இன்ஃபினிட்டி அண்ட் போல் ஆஃப் த மிரரில் ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா ஒரு ரே பேரலலாக போச்சுன்னா ஃபோக்கஸ்லேருந்து வெளில போகுது, சென்டரை நோக்கி ஒரு ரே போச்சுன்னா அதே இதெல்லாம் இன்சிடென்ட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகி வருது. ஸோ இங்கே நமக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து செகண்ட் கேஸ். ஸோ இதை நீங்கள் கிளியராக படிச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு நிறைய க்வெஸ்சன்லாம் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.